ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஆச்சி சமையல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தக்காளி கிராம்பு வச்சு ஒரு சட்னி பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இன்க்ரீடியன்ஸ் பாருங்கள். 4 தக்காளி, ஒரு 7-8 கிராம்பு, கருவேப்பிலை, கடுகு உளுத்தம் பருப்பு, ஒரே ஒரு ஆனியன் சாப் பண்ணது, ஒரு 5 மிளகா. ஓகே, ஸோ இது மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தக்காளி கிராம்பு மிளகா வச்சு நம்ம அரைச்சிட்டு வரப்போகிறோம். ஓகே, 3 இன்க்ரீடியன்ஸ், மிளகா, தக்காளி, கிராம்பு வச்சு அரைக்க போகிறோம். இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த கிராம்பு நீங்கள் இந்த டைமில் எடுத்துக்கணும் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு இந்த கொரோனா டைமில் இந்த பாக்டீரியாலாம் கில் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவுது. சானிடைஸோட இது பெஸ்ட் மெடிசன் சொல்லலாம். நீங்கள் கிராம்பு தனியாக சாப்பிட முடியாது. ஸோ இந்த சட்னியோடு அரைச்சி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு தக்காளி, மிளகா, இந்த கிராம்பு உங்களுக்கு போட்டு மிக்சி ஜாரில் போட்டு காமிக்கிறேன். ஸோ கிராம்பு போடுறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் தக்காளி, அந்த 5 மிளகா, 4 தக்காளி, கிராம்பு ஒரு 8 கிராம்பு, உப்பு, இந்த 4 ஐட்டம் போட்டு இப்போ நைஸாக அரைக்க போகிறேன். ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் நைஸாக. இப்போ பாருங்கள், அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 5 ஸ்பூன் கிட்டே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சு. ஸோ நான் இப்போ கடுகு உளுந்து எடுத்து வச்சுருந்தேன்னு அதை போடுறேன். அது பொரியட்டும். ஸோ இப்போ பாருங்கள், பெருங்காயம் போட்டுக்கிறேன், அப்புறம் கருவேப்பிலை. பவுண்டர் பதான் கேட்டிருக்கோம். ஆனியன் போடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் வதங்கிடுச்சு. ஸோ இப்போ அந்த சட்னி அரைச்சி வச்சதை ஊற்ற போகிறேன். சரிங்களா, சட்னி ஊற்றிட்டேன். எதுல கொஞ்சம் தெரிக்கும், சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த பச்சை வாடை போக கொதிக்கணும். நம்ம பச்சையாக தானே அரைச்சோம். ஸோ நம்ம தண்ணி ஊற்றிட்டு இது கொதிக்கணும். போதுமான டேஸ்ட் பார்த்துக்கோங்க. 2 கொதி வந்தோடனே நீங்கள் ஆஃப் பண்ண வேண்டியதான். இப்போ கோதுமை தோசை ஊற்றலாம். ஓகே, ஊற்றி உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சேன். அந்த பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணும் அப்படின்னு நீங்களே பார்த்துட்டு வச்சுக்கோங்க. இப்போ சட்னி ரெடி, உங்களுக்கு நான் சர்வ் பண்ணி காமிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் சர்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு நல்ல கலர் இருக்குது, நல்ல டேஸ்ட்டு. ஸோ கிராம்பு ஃப்ளேவர் நல்லா வருது, பட் ஆனால் அந்த ஸ்பைசினஸ் இல்லை. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள், நான் தோசையோடு சர்வ் பண்ணியிருக்கேன். ஸோ தோசையோடு சர்வ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், கோதுமை தோசையோடு. நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். கீப் வாட்சிங் ஆச்சி சமையல். தேங்க்யூ. பாய் பாய்.